அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெரியும், தெரிஞ்சிடும். இந்த ஆமாம், இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இந்த இந்த மாணவர் வந்து பலவீனமாக இருக்காரு, சிரமப்பட போகிறாரு, சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ ஒற்றை இலக்கத்து மதிப்பெண்கள் தொடர்ந்து வாங்கி கொண்டிருப்பார்கள். இயற்பியலில் 7, கணிதத்தில் 9, உயிரியலில் 13, இப்படி மதிப்பெண்கள் வாங்கி கொண்டிருப்பார்கள். அதை ஒன்றும் யாரும் மறைக்க முடியாது. ஆனாலும் அந்த மாணவன் தன்னை ஒரு மாணவராக பாவித்து பள்ளிக்கு வந்து, நீங்கள் சொல்வது போல தினமும் வகுப்புக்கு வந்து ஆசிரியர் முகத்தை பார்த்து அங்கு அமர்ந்து பாடத்தை கேட்டுக்கொண்டு, ஆனால் மனம் அங்கு லயிக்காமல், மனம் அங்கு ஒன்றாமல், அவர் வித்தியாசமாக வந்து போய்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழல். இப்பொழுதும் அவருக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், இன்று இப்பொழுது இன்று இன்று பிற்பகலுக்கு உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு பிறகு இன்று பிற்பகலுக்கு பிறகு கூட ஆசிரியர்கள் உடனே ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த 5 பாடங்கள் 6 பாடங்கள் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் ஒரு வகுப்பில் ஒருவரோ இருவரோ, நீங்கள் சொல்லுகிற அந்த அமைப்புகள் கொண்ட மாணவர் ஒருவேளை 4-5 பேர் இருந்தால் கூட அவர்களை அழைத்து உட்கார வைத்து, ஒன்று மட்டும் சொல்லுகிறோம், இப்பொழுது நினைத்தால் கூட உங்களால் வெற்றி கனியை பறிக்க முடியும் என்று அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களை அரவணைத்து, ஒருவேளை அவர்கள் இவர்களுக்கு பாதகமான செயல்கள் இதிலாவது ஈடுபட்டு இருந்தால் கூட அதை மனதார மன்னித்து, அது ஒரு ஆசிரியன் கடமை, ஆசிரியன் தெய்வத்துக்கு சமமாக அவர்களை மன்னித்து, நாங்கள் உங்களுக்காக அதிக மணி நேரங்களே செலவிட தயாராக இருக்கிறோம், மாலையில் 7 மணி வரை 8 மணி வரை 9 மணி வரை கூட நாம் உழைப்போம், ஒன்றாக இருப்போம், இப்படி இப்படி பிரித்து கொடுக்கிறோம், அந்த ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லுகின்ற அந்த மதிப்பெண் பட்டியல் விவரம் அதை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம், நீ இதையெல்லாம் இந்த 2வது அத்தியாயத்தில் 36 மதிப்பெண்கள் கேட்கப்பட போகிறது என்று சொன்னால் அது கண்டிப்பாக நாம் படித்தாக வேண்டும், வரும், ஆமாம் படித்தாக வேண்டும். 6வது அத்தியாயத்தில் வெறும் 9 மதிப்பெண்கள் இருக்கு, இனி அதை நாம் பார்த்து பிரயோஜனம் இல்லை, விட்டு விடுவோம். 9வது அத்தியாயத்தில் வெறும் 11 மதிப்பெண்கள் இருக்கின்றது, தேவையில்லை, 1வது அத்தியாயத்தில் 40 மதிப்பெண்கள் இருக்கிறது, அதை நாம் தொட்டு விடுவோம் என்று அவர்களுக்கு கூறி அந்த பாட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வந்து எஞ்சி இருக்கின்ற இந்த 6-7 நாட்களுக்கு பக்குவப்படும் விதமாக, அதில் ஒவ்வொரு நாளும் 8-10 மணி நேரம் செலவழிக்கும் விதமாக திட்டமிட்டு ஒரு பாடத்திற்கு 2 அத்தியாயம் 3 அத்தியாயம் பாஸ் மார்க் வாங்க வச்சிடலாம். தயவு செய்து மாணவர்களே, ஒரு அற்புதமான கருத்துக்களை இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், சொல்லுங்கள். ஆக மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு, இன்றும் உண்டு, இன்னும் இருக்கின்ற 8 நாளில் கூட எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற உத்வேகம் ஒரு மாணவனுக்கு மனதில் இருந்தால், ஆனால் ஒன்று வாய்க்க வேண்டும், ஆசிரியர்கள் வாய்க்க வேண்டும், தலைமை ஆசிரியர் துணை செய்ய வேண்டும், பெற்றோர்கள் உடனே எழுந்து ஆயத்தப்பட வேண்டும், விடக்கூடாது, எப்படியாவது நாம் இந்த முயற்சியை எடுத்தாக வேண்டும். பெற்றோருடைய துணை மிக 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 முக்கியம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், பதிவு கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம், எங்கெங்கெல்லாம் ஒரு மாணவன் தோற்று போகிறானோ அங்கெல்லாம் ஒரு குடும்பம் தோற்று கொண்டிருக்கிறது என்று. தாய் தந்தையருடைய பங்கு மிகப்பெரியது. எங்கு தந்தை சரியில்லையோ, தாய் சரியில்லையோ, ஒற்றுமை இல்லையோ, ஐக்கியம் இல்லையோ, அங்கெல்லாம் ஒரு இளைஞன் பாதிக்கப்படுகிறார். அதுவும் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்தோம். ஒரு ஆய்வுபூர்வமான ஒரு தகவலை தந்து கொண்டிருக்கிறார். தயவுசெய்து உங்களின் வேற்றுமைக்கு பிள்ளைகளை நீங்கள் இரையாக்கி விடாதீர்கள். அதுதான் நான் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். இருந்தாலும் உங்களுடைய பெற்றோருடைய கடமை பற்றி இன்னும், பெற்றோர்கள் பல தியாகங்களை செய்ய வேண்டும். இன்று கூட நான் சில இல்லங்களில் பல மணிக்கணக்காக உட்கார்ந்து அவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, சண்டைகளை, சச்சரவுகளை அலசி மாணவர்களுடைய மனதை கலைய வைப்பதை பார்த்து வருந்துகிறேன். பெரியவர்கள் இதில் பெரிய மனது கொண்டு உண்மையிலேயே சில தியாகங்களை செய்ய வேண்டும். குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள் மாணவர்கள் காதுக்கு எட்டாத விதமாக பாதுகாத்துக் கொள்ள நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் படிப்பதற்கென்று தனி இட வசதி வேண்டும். சரியாக படிக்கவில்லை, ஒரு அழைப்பு இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க சார்? ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார். உங்க பெயர் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாருக்காக கேட்க போகிறீங்க சார்? சிவானின் பேசுறேன் சார். என்னோட பையனுக்காக கேட்கணுங்க. என்ன படிக்கிறாருங்க அவரு? 10வது படிக்கிறார். மகிழ்ச்சிங்க. உங்க கேள்வி வந்து இங்க ஐயா வந்திருக்காங்க, நீங்க அவரோட கேளுங்க. சரிங்க சார். வணக்கம். கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், இப்போ 10th பழைய ப்ரீவியஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ், இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில விஷய சில வினாத்தாள்களில் வந்து ப்ளூ பிரிண்ட், அவுட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன்.
இதுக்கு முந்தைய ஆண்டுகளை சொல்றீங்க? ஆமாங்க சார், இப்போ வந்து 2012-13 நடந்திருக்கு. அதில் ஒரு 2012 வந்து ஒரு 3 பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து அரசு சார்ந்த தேர்வுகள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 13 வச்சுருக்காங்க. அந்த அவுட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க சார். இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இதை மட்டும் படித்தா போதுமா, இல்லை இந்த மாதிரி மாற்றி கேட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட என் பையன் வந்து நான் ஒரு மாதிரி டீச்சர்ஸ் ஒதுக்கி கொடுத்தா கூட இல்லாட்டி நான் ஒதுக்கி கொடுத்தா கூட அவன் பயந்துட்டு வந்து எல்லாம் போட்டு குழப்பிட்டு இந்த லாஸ்ட் டைமில் குழப்பிட்டு இருக்காங்க சார். ஓரளவு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லாஸ்ட் டைமில் வந்து ஐயோ இப்படி வராட்டி போயிட்டா என்னமா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயப்படுறான். அதனால் இந்த மாதிரி ப்ளூ பிரிண்டில் தான் கேட்பாங்களா இல்லாட்டி அவுட் ஆஃப் போர்ஷனில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார். அதாவது உங்களுடைய அந்த தம்பிக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு தனிப்பட்ட ஒரு அறிவுரை இது சார். அவுட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிற அந்த கேள்விகள் கேட்கப்பட்டவை தவறு. அந்த தவறு மீண்டும் இழைக்கப்படாது. அரசு தன்னுடைய கவனத்திற்கு அதை எடுத்து கையாண்டு சரி செய்து இனி வரும் காலங்களில் அப்படி அவுட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட்டுக்கு வெளியாக இருந்து கேள்விகளை கேட்க கூடாது என்று கடுமையாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்னொன்றையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், தம்பிக்கும் சொல்ல வேண்டும். எந்த காரணம் கொண்டும் அவர் நன்றாக உழைத்திருந்தால், நன்றாக படித்திருந்தால், பாடங்கள் மீது மனம் ஒன்றி இருந்தால் அவர் எதிர்பார்ப்பதை விட தேர்வு எளிதாக இருக்கும் என்பதுதான் உண்மை. இது எங்களுடைய ஏறத்தாழ 25 கால அனுபவத்தில் நாங்கள் கண்ட உண்மை. பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு கேள்வி கூட வெளியிருந்து வராது, அவர் படித்ததுதான் வரும். நன்றி. நன்றி. பெற்றோர்களுக்கான மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் சொல்லித்தந்தீங்க. ஸோ பெற்றோர்கள் வந்து தியாகம் செய்யணும், சதா நச்சரிக்கக்கூடாது. நிறைய பெற்றோர்கள்கிட்ட நான் பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட 5000 பெற்றோர்கள் இருக்காங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த ஓப்பன் டேன்னு ஒன்று விற்பாங்க, அப்போ நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அப்போ தான் வந்து நொட்டுறது பிள்ளைங்களை, ரொம்ப ரொம்ப நச்சரிப்பாங்க. அந்த நச்சரிப்புலேயும் பல விதம் இருக்குது. சில பெற்றோர்கள் ரொம்ப அழகாக செய்கிறாங்க, ஊக்கம் கொடுத்து நச்சரிப்பார்கள். சிலர் ஊக்கம் கொடுக்காமல் நச்சரிப்பாங்க, வெறும் தாக்குதல் மட்டும் தொடுப்பாங்க. இன்னொன்று வகையும் இருக்கிறது, எதிலுமே கவனம் செலுத்த மாட்டார்கள். ஆனால் அந்த ஓப்பன் டே என்று சொல்லப்படுகிற அந்த நாட்களில் வரும்போது பக்கத்து மாணவன் இவ்வளவு மார்க் எடுத்துட்டானே, ஒத்து பார்த்து பேசு அவன் பார், அவனும் விளையாடுறான்ல, அவனும் டிவி தானே பார்க்குறான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி இவனை வந்து அடிக்கிறது, அவன் முன்னாடி இவன் வந்து திட்டுறது, இது இந்த மனநிலையும் இருக்கிறது. கண்டிப்பாக அதாவது பெற்றோர்கள் தான் இதில் வந்து ஆட்டுவிப்பவர்கள், த ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் ஆஃப் த ஷோ. இந்த தேர்வு என்ற வைபவம், கல்வி என்ற காட்சி, மொத்தத்தில் இந்த பள்ளி கல்வி வீடு என்ற இந்த மும்முனை இணைப்பு, இவை அனைத்திற்குமே முழு முதல் காரணியாக கதாநாயகர்களாக இருப்பவர்கள் பெற்றோர்கள். எங்களுடைய அனுபவத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 20,000 மாணவர்களை நாங்கள் கையாண்டிருக்கிறோம். ஒரு 4,000 அதிகமான +2 மாணவர்கள் என்னுடைய கரங்களிலிருந்து சென்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அத்தனையிலுமே ஒரு பேட்டர்ன், ஒரு விதமான ஒரு குணாதிசயத்தை நாம் பார்க்க முடியும். எங்கெல்லாம் பெற்றோர்கள் ஜெயித்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் மாணவர்கள் தோற்றதே இல்லை. எங்கெல்லாம் பெற்றோர்கள் தோற்றிருக்கிறார்களோ தங்கள் கடமையில், அங்கு சில மாணவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார்கள், அபூர்வமாக. பெரிய பங்கு பள்ளியையும் தாண்டி, சமூகத்தையும் தாண்டி, நண்பர்கள் வட்டத்தையும் தாண்டி பெற்றோர்களுடைய பங்கு மகோன்னதமானது. மிக முக்கியமான கருத்து, மிக முக்கியமான பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கு தேர்வின் நேரத்தில் வந்து பெற்றோர்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது, மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற மனநிலை என்பது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கவே கூடாது. நிறைய பெற்றோர் ஆயிடுச்சு, இன்னும் படிடா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை கொடுக்கறது. இல்லை, இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் இந்த ஓரளவுக்கு உலக ஞானம் உள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மாறி வரும் காலம், கண்டிக்க முடியாது, துன்புறுத்த முடியாது, இளைஞர்கள் எழுச்சி கொண்டவர்களாக இருக்கிறார்கள், நம்மை விட பல 100 கற்பனை ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த பெற்றோர்களும் உள்ளனர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அன்பாக சொல்கிறாங்க, செல்லமாக சொல்கிறாங்க, பாசத்தோடு சொல்கிறாங்க, நீ இப்படி பண்ணினால் இப்படி வரும் இல்லையா என்ற காரண காரியத்தை மட்டும் கோடிட்டு காட்டுகிறார்கள். நீ இப்படி பண்ணவில்லை என்றால் அப்படி என்று சவால் விடுவதில்லை. அடிப்பது, மிரட்டுவது, துன்புறுத்துவது, எச்சரிக்கை செய்வது, சவால் விடுவது
இதெல்லாம் பல பெற்றோர்கள் தவிர்க்கிறாங்க. எவர் எவர் இப்படிப்பட்ட சரியில்லாத காரியங்களை தவிர்க்கிறார்களோ அவர்கள் பெரிய வெற்றிகளை குவித்துக் கொள்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் வெற்றி பெறுகின்றன. இப்போ எக்ஸாமில் எந்த மாதிரியான பேட்டர்ன்